ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொட்டேட்டோ ஃபேஸ் ஜெல் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் ஜெல் செய்கிறதுக்கு ரெண்டு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும். ஒன்று வந்து ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ. வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து பொட்டேட்டோவோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் வந்து பார்த்துடலாம். பொட்டேட்டோ வந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சன் டேன் இருந்ததுன்னா அது நல்லாவே கம்மி பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், பிளமிஷஸ் இது எல்லாமே வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே பொட்டேட்டோவை வந்து ஜூஸ் எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து டார்க்காக மாறிடும். அது எதனாலனா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி ஆகுது. நம்ம அதனால இந்த ஃபேஸ் ஜெல்ல என்ன பண்ண போகிறோம்னா, பொட்டேட்டோவை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம பாயில் பண்ணுறதுனால அதில் வந்து டிஸ்கலரேஷன் வந்து ஏற்படாது. இப்போ நம்ம பொட்டேட்டோவை வந்து நல்லா பீல் பண்ணிட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது பொட்டேட்டோவை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின்னெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ பாயில் பண்ணி எடுத்துடலாம். இந்த இதுக்கு நான் 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்து வராதுன்னா நீங்கள் வந்து மஞ்சளை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு 3-5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதோட தண்ணியை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆலோவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ வாட்டரை வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கட்டி கட்டியாக இருந்த மாதிரி. நீங்கள் மிக்ஸ் பண்ண அது நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 5-6 ட்ராப்ஸ் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிட்ரஸ் ஆயில் மட்டும் ஆட் பண்ண வேண்டாம், அது வந்து இந்த ஜெல்லோட தன்மையை வந்து மாற்றிடும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் இதில் வந்து வெஜிடபிள் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆயிலி ஸ்கின்னா இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ ஃபேஸ் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுடைய பொட்டேட்டோ ஃபேஸ் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு 4-5 டேஸ் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே 4-5 டேஸ் வரைக்கும் தான் வரும். அதனால் உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக கொடுக்கும். இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் ஜெல்ல நீங்களும் மறக்காமல் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.